ஹாய், வெல்கம் டு ஏபிடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரிச்சான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். காஜு சிக்கன் கிரேவி, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நிறைய கேஷ்யூஸ் வந்து அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கோம். அது சேர்க்குறப்பவே அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 15 போல் முந்திரி எடுத்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் அரைக்கிறப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். 3 தக்காளியும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே தயிரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 கேஜி சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிரேவி நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். பட்டை, ஸ்டார், ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் எல்லாம் சேர்த்து இதுவும் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போகட்டும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க தக்காளியை உள்ள சேர்த்துடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தக்காளியும் நல்லா வேகட்டும், அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். அப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலா உள்ள சேர்த்துடலாம். தயிரோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து உள்ள சேர்த்துடலாம். மசாலா இருந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம முக்கியமான ஒன்று ஆட் பண்ண போகிறோம், அதுதான் நம்மளோட முந்திரி பேஸ்ட். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். பார்க்குறப்பவே ரொம்ப க்ரீமியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி அந்த பவுலில் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் பீசஸ் உள்ள ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து தேங்காய் பால் சாதம் இல்லை எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ்க்குமே வந்து இது வந்து ரொம்பவே செட் ஆகும். நீங்கள் தேங்காய் பால் சாதம் ரெசிபி என்னோடய சேனலில் இருக்க போய் பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் அதை வேக வச்சிடலாம். ஏன்னா இது வந்து பிராய்லர் சிக்கன்னால சீக்கிரமாக வெந்துடும். ரொம்பவே சிம்பிளான குக்கரில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காஜு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.